அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் மணிகண்டன். அல்லல் அல்லல் அப்படின்னா சேறு நிறைந்த ஈரமான நிலப்பகுதி. அல்லல் பழனத்து, பழனத்து அப்படின்னா வயல்வெளி, வயல், சேறு நிறைந்த வயல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லல் பழனத்து அப்படிங்கிற வார்த்தையை வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அல்லல் பழனத்து. அறக்காம்பல், அறக்காம்பல் அப்படின்னா இரண்டு வார்த்தைகளோட சேர்க்க, அறக்கு கூட்டல் ஆம்பல், அதை தான் அறக்காம்பல் அப்படின்னு சொல்கிறோம். அறக்கு அப்படிங்கிற வார்த்தை இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அறக்கானது எப்பயுமே நம்ம கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி சிவந்த நிறத்தில் இருக்கின்ற ஆம்பல் மலர், ஆம்பல் அப்படிங்கிறது ஒரு மலர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதாவது சிவந்த நிற ஆம்பல் மலர், சேர் நிறைந்த வயலில் இருக்கின்ற சிவந்த நிறம் கொண்ட ஆம்பல் மலர். வாயவிழ, வாயவிழின்னா மலர, அதாவது தன் இதழ்களை விரித்து மலர அப்படிங்கிற அர்த்தம் வாயவிழ. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ, சேறு நிறைந்த வயல்வெளிகளில் சிவந்த நிற ஆம்பல் மலர் மலர. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சிவந்த நிற ஆம்பல் மலர் வயல்வெளிகளில் மலர்ந்தது எப்படி இருக்கு அப்படின்னா, வெள்ளம் தீப்பட்டது. வெள்ளம், வெள்ளம் அப்படின்னா நீர், வெள்ளம் தீ பட்டது. வயல்வெளிகள் அந்த சிவந்த நிற ஆம்பல் மலர் மலர்ந்தது, தண்ணீரே தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும். வெள்ளம் தீப்பட்டது. பட்டது என, வெள்ளம் தீப்பட்டது என, தண்ணீரில் தீ பிடித்தது என. வெறி, வெறி அப்படின்னா பயந்து அச்சம் கொண்டு. இந்த வெறி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செயலோட ஓசையை அதிகரிக்கும் வண்ணம் உயிரெழுத்து இங்கே அளப்பெடுத்து நிற்குது. அதாவது இது உயிரளப்படை, உயிரளப்படையில் சொல்லிசை அளப்படை அப்படிங்கிற ஒரு வகையில் இதை நம்ம சொல்லலாம். வெறி புள்ளினம், புள்ளினம் அப்படின்னா பறவை இனம் தெரியும். இந்த சிவந்த நிற ஆம்பல் மலர் மலர்ந்தது, தண்ணீர் தீப்பிடிச்சிருச்சோ என பறவைகள் பயந்ததாக இங்கே சொல்கிறாங்க. தம், தம்முடைய கைச்சிறகால், கைச்சிறகால்னா பறவைகளோட சிறகு, கைச்சிறகால். பறவைகளோட சிறக கை என்ற உறுப்புக்கு ஒரு உருவகப்படுத்தி சொல்றாங்க கைச்சிறகால். பார்ப்பொடுக்கும், பார்ப்பு அப்படின்னா பறவை குஞ்சு. அதாவது சேர் நிறைந்த வயல்வெளிகளில் சிவந்த நிற ஆம்பல் மலர் மலர்ந்தது, தண்ணீர் தான் தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு இந்த பறவைகள் பயந்து போய் தன்னோட கைச்சிறகால் தன் குஞ்சுகளை அரவணைத்து அந்த தீயிலிருந்து பாதுகாக்க நினைப்பதா ஒரு கற்பனையாக சொல்கிறார். ஆம்பல் மலர் மலர்வது இயற்கை,
அந்த இயற்கையான ஒரு செயல் மேலே தன்னோட கற்பனையை ஏற்றி தண்ணீர் தீ பிடிச்சதாக தன்னோட கற்பனையை சேர்த்து பறவைகள் பயந்து போய் தன்னோட குஞ்சிகளை கை சிறகால் பாதுகாக்க நினைப்பதாக கவிஞர் தன்னோட கற்பனையை இங்கே சேர்த்து கூறுவதால் இந்த பாடலில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி வந்திருக்கு. பார்ப்பொடுக்கும் அப்படின்னா ஒடுக்கும் அப்படின்னா பாதுகாக்கும், கை சிறகால் தன்னுடைய குஞ்சிகளை அந்த பறவைகள் பாதுகாக்கும். இப்படி பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்ன, தண்ணீர் தீப்பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற பயம் அச்சம், அதாவது கவ்வை அப்படின்னா அச்சம், உடைத்தரோ அச்சம் இருக்கின்றதோ எங்கே இருக்கின்றதோ. அதை பின்னாடி நாலாவதுல என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பயம் உடைத்தரோ, கவ்வை உடைத்தரோ அப்படின்னா பயம் உடையதோ பயம் இருக்கின்றதோ. இந்த மாதிரி ஒரு பயம் எங்கே இருக்கு அப்படின்னா நச்சிலை வேல், நச்சிலை வேல்னா பகைவர் அச்சம் கொள்கின்ற வேல், பகைவர் அச்சம் கொள்கின்ற வேல்களை உடைய நச்சிலை வேல், பகைவர் அச்சம் கொள்கின்ற வேல்களை உடைய கோக்கோதை நாடு. கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாட்டை குறி, பகைவர்களே அஞ்சி நடுகுகின்ற வேல்களை உடைய சேர நாட்டில் இந்த மாதிரி ஒரு வினோதமான பயம் இருக்கா, அதாவது வயல்வெளியில் சிவப்பு நிற ஆம்பல் மலர் மலர்ந்ததை கண்டு தண்ணீர் தான் தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு பறவைகள் பயந்து தன் குஞ்சிகளை தன் கைச்சிறகால் அடக்கி ஒடுக்கி பாதுகாக்கின்ற ஒரு பயம் சேர நாட்டில் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கவிஞர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. அதுதான் இந்த பாடலோட பொருள். அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில் வெள்ளம் தீப்பட்டதென வெறி புள்ளி நந்தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்ற பாடலின் பொருள். நன்றி, வணக்கம்.